ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோட என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன இடத்துலையும் எப்படி செடிகள் வளர்க்கலாம், எந்த மாதிரி பாட் சூஸ் பண்ணி வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் டாபிக். ஸோ வாங்க பார்க்கலாம். இது வந்து என்னோடய பால்கனி. ஸோ பால்கனியில் தான் நான் வெத்தலை செடி வச்சுருக்கேன். வெத்தலை செடி அப்புறம் வந்து கற்பூரவள்ளி செடிலாம் வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா அதுக்கு அதிகமாக வெயில் தேவைப்படாது இல்லையா. இது பேர் கோலியஸ். ஸோ இது வந்து ஒரு அலங்கார செடி தான், அழகு செடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகு செடி. ஸோ இதுவும் நம்ம அந்த வித மாதிரி பால்கனியில் வச்சு வளர்க்கலாம். அப்புறம் அந்த மாதிரி கற்பூரவள்ளி செடியும் நம்ம வளர்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து வெயில் அதிகமான தேவைப்படாது. அப்புறம் வந்து நம்ம வந்து பாட் சூஸ் பண்ணுறது வந்து நம்ம வேஸ்ட் பாட்டில், வேஸ்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் அது மாதிரி, அதை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறது வேஸ்ட் திங்ஸ் தான். ஸோ அதை எப்படி நம்ம அந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸ்லாம் நம்ம பாட் ரெடி பண்ணி செடிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிறத வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போடுறேன், நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் என்னோடய சின்ன சின்ன செடிகளை பாருங்கள், சின்ன சின்ன பாட்டில் தான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ இது வந்து டேபிள் ரோஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, பார்த்தாலே தெரியும் டேபிள் ரோஸ் தான். ஸோ இது வந்து அழகாக அருமையாக வளரும். இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலையே, குட்டி குட்டி பாக்ஸ்லேயே வளர்க்கலாம் இந்த டேபிள் ரோஸ். ஸோ அது வந்து சின்னதாக தான் வேர் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து தாராளமாக அந்த மாதிரி வளர்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில், நான் அதை வந்து பெயிண்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி அப்புறம் அடியில் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதுதான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேக்கெட், பிளாஸ்டிக் பேக்கெட்டோ, வேஸ்ட் பேக்கெட்டோ அல்லது இந்த மாதிரி வேஸ்ட்டு பாட்டிலோ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து மண் நிரப்பி செடிகள் வளர்க்கணும். ஸோ வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது அது அடியிலே அப்படி நின்றுட்டு இருந்ததுன்னா, வெளியே போகாமல் நின்றுட்டு இருந்தால் அந்த மாதிரி செடி அழுகிரும். ஸோ அதனால் அது வந்து வெளியே வடிஞ்சிடணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஹோல்ஸ் போடணும். அது மாதிரி இந்த மாதிரி 1 லிட்டர் பெயிண்ட் டப்பா இருக்குது பாருங்கள், இதிலையும் நான் செடிகள் வளர்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேஸ்ட்டு பாட்டில், வேஸ்ட்டு பாக்ஸ்லையும் நம்ம வளர்க்கலாம் செடிகளை. நம்ம வந்து நிழலில் வளர்க்கக்கூடிய செடிகளாக பார்த்து, அதுவும் குட்டி குட்டி செடிகளாக பார்த்து வளர்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு மனசுக்கு திருப்தி கிடச்சிரும் இல்லையா, எங்கள் வீட்லேயும் செடிகள் வளர்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்களும் ஈஸியாக வளர்க்கலாம் பாருங்கள், இனிமேல் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் தான் பாருங்கள் என்னோடய பால்கனி. ஸோ இது வந்து கடையில் வாங்கின பாட்டு, இது வந்து நர்சரியில் வாங்கின தொட்டி தான். ஸோ பாருங்கள், இது வந்து 50 ரூபா. ஸோ நான் இதில் ஒரு செடி வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி 50 ரூபா பாட்டு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலையும் நீங்கள் நர்சரியில் கிடைக்கும், இந்த மாதிரி வாங்கி வளர்க்கலாம். அடுத்து வந்து ஒரு சின்ன டேங்க்லெட் ஹாட் பிளான்ட் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து சின்னதாக தான் என்னோடய பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட வாங்கியிருந்தேன். நான் அது ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சேன். நான் எவ்வளோ அழகாக படர்ந்து வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது டேங்க்லெட் ஹாட் வைன் இது பேர். ஸோ உங்களுக்கும் இது கிடச்சிதுன்னா வளர்த்து பாருங்கள். ஸோ நான் இது வந்து எப்படி வளர்க்கணும், இதோட இது வந்து கட்டிங்ஸ் வச்சு வளர்த்துடலாம், எப்படி வளர்க்கணும் இதோட கேர் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுவும் அது மாதிரி பிளான்ட் தான், அதே ஹாட் டேங்க்லெட் ஹாட் தான். ஸோ ஒரு சின்ன பாட்டிலில் தான் வச்சுருக்கேன். இவ்வளோ அழகாக வளர்ந்து படர்ந்துட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன பால்கனியை அலங்கரிக்கிறதுக்கும், நமக்கு வந்து குட்டி குட்டி செடிகள் வளர்க்குறதுக்கும் இந்த டேங்க்லெட் ஹாட் இந்த மாதிரி வளர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான பிளான்ட் மணி பிளான்ட். இதுவும் நம்ம பால்கனியில் வச்சு வளர்க்கக்கூடிய செடி தான். இது வந்து வெயில் வந்து அதிகமாக தேவைப்படாது. ஸோ இது மாதிரி குட்டியான இடத்துல சின்ன குட்டி குட்டி பாட்லேயும் இந்த மாதிரி செடிகள் வளர்க்கலாம். இந்த மணி பிளான்ட் நான் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு சின்ன பாட் தான். அடுத்து இது வந்து பெயிண்ட் டப்பா. ஸோ இந்த பெயிண்ட் டப்பாலையும் நான் வந்து இது வச்சுருக்கேன், அதாவது டேங்க்லெட் ஹாட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டுருக்கு பா, செடி வந்து நல்லா பெரிய செடியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பால்கனி. ஸோ எவ்வளோ சின்ன ஸ்பேஸாக இருக்குது, ஆனால் இதுலேயும் நான் செடிகள் வளர்த்துட்ருக்கேன். ஸோ மொட்டை மாடியில் நிறைய செடிகள் இருக்குது, ஆனால் இதுலேயும் நான் கொஞ்சம் செடிகள் வளர்த்துருக்கேன். ஸோ இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை செடி. ஸோ எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அடுத்து வந்து இது வந்து அஞ்சு மணி பூ செடி. ஸோ இது மொட்டை மாடியிலையும் வளர்ந்துட்டுருக்கு, ஆனால் இதில் வந்து நான் வந்து நிறைய செடி அங்கே இருந்ததுனால ஒரு 2 செடி இங்கே வந்து வச்சுருக்கேன். இது ஒரு வேஸ்ட் பக்கெட்டு தான். ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிருந்தது, நான் அதை தூரப்படாமல் நான் அதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸ், வேஸ்ட் பாட்டில், பாக்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தால் நீங்கள் அடியில் ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி செடிகள் வளர்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்கள் வீட்லேயும் தோட்டம் கிடச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் போடுங்க. அப்புறம் கொத்தமல்லி காய்கறி செடிகள் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி செடி, மிளகாய் செடி கூட நீங்கள் இதில் யூஸ் வச்சு பார்க்கலாம், வளர்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா வளரும். அப்புறம் புதினா செடி கூட வளர்க்கலாம். நானும் புதினா செடி ஒன்று வச்சுருக்கேன் மாடியில், இந்த சாரி பால்கனியில். ஸோ நான் அது வந்து உங்களுக்கு அந்த புதினா செடியை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.